வணக்கம் பிளஸ் டூ மாணவர்களே, இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது டாக்டர் ஜெயராமன் ஃப்ரம் சென்னை எஜுகேஷன் ஆன்லைன் சேனல். அதாவது நம்ம சென்னை எஜுகேஷன் ஆன்லைன் என்ற இந்த சேனல்ல ஒரு புதிய பகுதியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த புதிய பகுதியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாரம் ஒரு விருந்தினரை சந்திச்சு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் தொடர்பாக ஆலோசனை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹவு டு பிகம் கம்பெனி செக்ரட்டரி அப்படின்ற டைட்டில் வச்சு தான் நம்ம ஆலோசனையை பெற போகிறோம். அதாவது இந்த கம்பெனி செக்ரட்டரி என்ற படிப்பை எப்படி படிக்கிறது, அதனால நம்மளுக்கு என்ன ஃபியூச்சரில் லாபம் வரும், அதாவது எந்தெந்த மாதிரி வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னா என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி நடந்துட்டுருக்குன்னு வச்சிங்களேன், அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பொதுவாக இருக்கும், அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டுங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு. அதே அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சன் அந்த கம்பெனியில் இருப்பார், அவர் தான் வந்துனது கம்பெனி செக்ரட்டரி. அந்த கம்பெனி செக்ரட்டரி தான் அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய சேர்மன், எம்டி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் டைரக்டர்ஸுக்கு சட்டப்படியான ஆலோசனையை கொடுப்பார். இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனி நடத்துறதா இருந்தாலும் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் வகுத்துள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கணும், ஓகேங்களா. அந்த சட்டத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைகளை தான் இந்த கம்பெனி செக்ரட்டரின்றவர் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் எம்டிக்கும் வழங்குவார். அதாவது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க சில அறிக்கைகளை வெளியிடணும். அந்த அறிக்கையில் யார் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படின்றவர் தான் சைன் பண்ணி இருப்பார். சரி, இன்னைக்கு இந்த துறையில் ரொம்ப காலம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் திரு பாபு சங்கர் அவர்கள். இவர் வந்து 2003வது வருஷத்துலேருந்து கம்பெனி செக்ரட்டரியாக தொடர்ந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காரு. சொந்தமாக கம்பெனி நடத்திட்டு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் ஆக்சுவலி அ ஃபெல்லோ மெம்பர் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப காலமாக இந்த துறையில் பணியாற்றி வர்றதுனால இவருக்கு எக்கச்சக்க அனுபவம் இருக்குது. நான் அவரை சந்தித்து, சார் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில ஆலோசனையை வழங்குங்க அப்படின்னு சொன்னு கேட்டேன். அவரும் என்னுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு, நீங்கள் என்ன விதமான டவுட்ஸ் இருக்குது கேளுங்க சார், நான் தாராளமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம அவரை சந்திச்சு நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை அவர்கிட்ட கேட்டு தெளிவாக விளக்கம் பெறலாம். வணக்கம் மிஸ்டர் பாபுசங்கர் சார், இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷனை ஆரம்பிக்கலாம். அதாவது என்னோட முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படின்ற படிப்பு, அதாவது இந்த எக்ஸாமை எழுதி முடித்த பிறகு இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? ஒரு நபர் வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடுறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணிடுறாரு, ஃபைனல் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாரு, அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க அந்த இன்ஸ்டிடியூட்டில் இருந்து. இது வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணின ஒரு இன்ஸ்டிடியூட்டு, அதாவது மத்திய அரசு சட்டத்தின் கீழ் இந்த இன்ஸ்டிடியூட்டையே நிறுவனம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்குங்க. கவர்மெண்ட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகலாம். அப்படி இல்லையா, அவங்க வந்து சொந்தமாக கூட ஒரு ஆஃபீஸ் வச்சு மற்ற நிறுவனங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம். கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியரஸ்ட் உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் மாதிரி இவங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து டோட்டலி ரெக்கக்னைஸ்டு சார். கம்பெனி செக்ரட்டரி எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னா அதில் எந்தெந்த ஸ்டேஜை நம்ம கடந்து போகணும் சார்? இந்த எக்ஸாமில் அப்பியர் ஆகி பாஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியுமா சார்? சார், இந்த கம்பென்சேட்டரி ப்ரோக்ராமில் 3 லெவல் இருக்குது சார். 1 வந்து ஃபவுண்டேஷன், 2 வந்து எக்ஸிக்யூட்டிவ், 3 வந்து ப்ரொஃபஷனல். ஃபவுண்டேஷனுக்கு 4,500 ரூபா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு
8500 ரூபாய், ப்ரொஃபஷனலுக்கு 12000 ரூபாய், மொத்தம் 25000 ரூபாய் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கட்டணும் சார். அதுக்கு அவங்க எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க. அதை நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பருக்கு 1200 ரூபீஸ் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும் சார். கம்பெனி செக்ரட்டரி எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நம்ம எங்க இருந்து ஸ்டடி சப்போர்ட் பெற முடியும்? இந்த கம்பெனி செக்ரட்டரி ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம். இது வந்து நம்ம சாதாரணமா காலேஜஸ்ல படிக்கிற மாதிரி ரெகுலர் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ இத இன்ஸ்டிடியூட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ நம்ம தரவா படிச்சுட்டா அதுல இருந்தே நம்ம வந்து எக்ஸாம் எழுதிடலாம் அப்படிங்கறதான் இன்ஸ்டிடியூட்டுடைய எதிர்பார்ப்பு. ஆனா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் கூட சில சமயம் ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணினா, மெட்ராஸ் மாதிரி சென்னை மாதிரி சிட்டியில வந்து அந்த இன்ஸ்டிடியூட் வந்து வீட் கிராஃப்ட் ரோடு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெர்லிங் ரோடு பக்கத்தில் அவங்க இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. அதுல காலையில சாயங்காலம் அவங்க வந்து ஓரல் கோச்சிங் கிளாஸ் நடத்துறாங்க. அது போக சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கூட ஓரல் கோச்சிங் நடத்துறாங்க. ஸோ ஒரு வாத்தியார் சொல்லி நம்ம காதில் கேட்டோம் அப்படின்னா மனசுல வந்து எளிதா பதியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இன்ஸ்டிடியூட்லயோ அப்படி இல்லைனாக்கா இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயோ கூட நம்ம சேர்ந்து அதை படிக்கலாம். படிக்கும்போது அதனுடைய பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அதுல எப்படி ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்க அதுவும் கிடைக்கும். ஸோ அதுகளை வச்சுக்கிட்டு நம்ம இது பாஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் அ மெத்தட் பை விச் வி கேன் டூ இட். ஸோ தெர்ஃபோர் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்லையும் சேரலாம், அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் கூட சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்கள்ட்டையும் கூட சேர்ந்து நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த இன்ஸ்டியூட்ல ஏற்கனவே ஒரு மெம்பரா வந்து ஒரு பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு 50,000-60,000 பேர் ஏற்கனவே இருக்காங்க. அதனால கொஞ்சம் சின்சியரா ரெகுலரா நம்ம நோட்ஸ் எடுத்து அது பழைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னாக்க பாஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சின்சியாரிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி இஸ் த ஒன்லி ரெக்யர்மெண்ட் ஃபார் பாசிங் திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல என்ரோல் பண்றதுக்கான அடிப்படை தகுதிகள் என்னென்ன? இந்த கம்பெனி செக்ரட்டரி ப்ரோக்ராம்ல சேர்றதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, ஒரு பாய் ஆர் கேர்ள் பிளஸ் டூ எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் சேர்ந்து அதில் ஒரு 4 பேப்பர் இருக்கு, அதுக்கு ஒரு 4500 ரூபாய் காசு கட்டி அந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்து அதனுடைய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா அதிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் எல்லாமே பாஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் தேவையா, சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இது எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, நானே ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்டு, நான் இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து அந்த அக்கௌண்ட்ஸு லா காஸ்டிங் டாக்ஸேஷன் இதெல்லாம் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். யார் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மியூசிக்ஸு டான்ஸு அவங்க மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வர முடியாது. அதனால் சயின்ஸ் படித்தாலும் சரி காமர்ஸ் படித்தாலும் சரி யாருனாலும் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வரலாம். அந்த அந்த என்ட்ரி பாயிண்டில் வந்து பிளஸ் டூலேருந்து வந்தாக்கா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், கிராஜுவேட்டாக இருந்து 60 மார்க் வாங்கியிருந்தாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் போயிடலாம், அங்கேருந்து ஃபைனல் ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக பாஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதனால் என்னுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன, பிளஸ் டூ படிச்சிருந்தா அங்கேருந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், அங்கேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், அதில் இருந்து ஃபைனல் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் எழுதலாம். கிராஜுவேட்டாக இருந்ததுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் போக வேண்டாம், அங்கேருந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள அனுமதி கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸு மியூசிக் அந்த மாதிரி சமாச்சாரங்களை படிக்கும்போது மட்டும் அவங்களுக்கு இது சரியாக வராது அப்படின்னு அதை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எனிபடி இஸ் வெல்கம்.
and do this program. All the very best. In the exam pass pananona edavadhu practical training nam avasiyam eduthukonuma sir? Examination vandu foundation pass pandraare அப்புறம் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த கேண்டிடேட் வந்து ஒரு பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி ஏற்கனவே பாஸ் பண்ணி ஆபீஸ் வச்சிருக்கவங்கள்ட்ட போய் 15 மாசம் அவங்க பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும் சார். அது போக கவர்மெண்ட் ஆபீசஸ் இருக்கு, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், செபி, அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 15 நாளைக்கு அவங்க ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். இதெல்லாம் தவிர இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு இன்னொரு 15 நாளைக்கு ஒரு பிராக்டிக்கலா வேலை எப்படி செய்யறதுங்கிற விவரங்களை சொல்லி அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதுக்கு பேர் MSOP-னு பேரு. ஸோ அந்த ப்ரோக்ராமையும் வி ஹவ் டு அட்டென்ட். ஸோ தேர்ஃபோர் கம்பெனி செக்ரட்டரி கூட ஒரு 15 மாசம், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு 15 நாள், அதுபோக இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய ஒரு 15 நாள் ஃபுல் டே ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணி பாஸ் பண்ண பிறகுதான் இவங்க வந்து டிக்ளேர்ட் அஸ் ஃபுல்லி பாஸ். ஸோ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுங்க, இன்டர்மீடியட் அதாவது எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம் பாஸ் பண்ணுங்க, பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், தென் ஹி இஸ் அலௌடு அஸ் அ மெம்பர்ஷிப் வில் பி அப்டைன்ட். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா நம்ம குறைந்தபட்சம் எவ்வளவு மதிப்பெண் சார் எடுக்கணும்? இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எழுதும் போது எழுதக்கூடிய ஒவ்வொரு பேப்பர்லையும் மினிமம் 40 மார்க் எடுத்துருக்கணும். ஒரு குரூப்ல வந்து 4 பேப்பர் இருக்கும், அந்த 4 பேப்பருக்கு சேர்த்து ஒரு ஆவரேஜ் இருக்கு, அது வந்து ஆவரேஜ் ஆஃப் 50 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ தேர்ஃபோர் 4 பேப்பருக்கு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவல் பேப்பர்ல மினிமம் 40 மார்க் வாங்கணும். ஓவரால் த பர்சன் ஹேஸ் டு கெட் 50 மார்க்ஸ் பெர் பேப்பர். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், 200 மார்க் வாங்கினா தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதாக அர்த்தம் சார். ஏதாவது ஒன்று 40 மார்க்கோ இல்லைன்னா ஓவரால் 200 மார்க் வரல வச்சுக்கோங்க, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதா கணக்கு கிடையாது. ஒருத்தர் வந்து 198 மார்க் எடுத்துருக்கலாம், ஆனா இண்டிவிஜுவல் பேப்பர்ல 40 மேல எடுத்துருக்கலாம், அப்ப கூட அவங்க பாஸ் பண்ணதாக கணக்கு கிடையாது. ஸோ பாசிங் த எக்ஸாமினேஷன் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பேப்பர்ல மினிமம் 40, ஆவரேஜ் வந்து 50 மார்க் எடுக்கணும் சார். சில பேப்பர்ல 45 எடுக்கலாம், சில பேப்பர்ல 65 எடுக்கலாம். ஓவரால் தே மஸ்ட் கெட் அக்ரிகேட் ஆஃப் 50 மார்க்ஸ் பெர் பேப்பர். அண்ட் இண்டிவிஜுவல் பேப்பர்ல தே மஸ்ட் ஹவ் மினிமம் காட் அபவுட் 40 மார்க்ஸ். ஒரு 30 மார்க் தான் எடுத்திருக்கான், 220 மார்க் எடுத்தது அப்ப பாஸ் கிடையாது. ஸோ மினிமம் 40 ஈச் பேப்பர் அண்ட் அக்ரிகேட் 50 மார்க்ஸ் ஃபார் த குரூப் மஸ்ட் பி அப்டைன்ட். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண நபர் ஒருத்தர் சொந்தமா ஆபீஸ் வச்சு நடத்த முடியுமா சார்? இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. கம்பெனிகளுக்கு வந்து ஒரு பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது கம்பெனியுடைய மூலாதனம் இருக்கு இல்லைங்களா, அது 5 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு கம்பெனி செக்ரட்டரி பாஸ் பண்ணின ஒரு கேண்டிடேட்டை வந்து நிச்சயமாக அப்பாயின் பண்ணினா தான், அவசியமாக சட்டத்தின் கீழே அப்பாயின் பண்ணால் தான் அந்த கம்பெனியே வந்து நடத்த முடியும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட சம்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆரம்பத்தில் ஒரு 40 நேரத்தில் இருந்து பாஸ் பண்ணவங்களுக்கு சம்பளங்கள் இருக்கு. எவ்வளோ தூரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபருடைய முயற்சி, அவருடைய அறிவு தன்மை, அதுகளை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதுகளெல்லாம் பொறுத்தது எனி அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆர் எனி அமௌண்ட் ஆஃப் இன்கம் கேன் பி ஏர்ன்டு பை திஸ் பர்சன். இது ஒரு கிரீன் ஃபீல்டு, இதுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. அப்படி ஒரு அருமையான ப்ரோக்ராம் இது. இதில் வந்து நீங்களே தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதனால இது ஒரு அருமையான ப்ரோக்ராம். நான் வந்து இளைஞர்களை வந்து இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி நிறைய கம்பெனி செக்டரில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அந்த ஃபீல்டு வந்து இந்த பெரிய 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 ஃபீல்டு, அதனால் அவங்களுக்கு எந்த விதமான இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை நான் வந்து வேலை கிடைக்க வேலை வாய்ப்புகளுக்கோ ஏகப்பட்டது இருக்குது. ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சார் இந்த எக்ஸாம் நடக்கும்? இந்த கம்பல்சரி எக்ஸாம் தட் இஸ் ஃபார் ஃபவுண்டேஷன், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்னாக்கா, எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் ஜூன் as well as in the month of December, in the exam varunga sir.
So therefore, a person can write exam either in the month of June or in the month of December. Every year they can write the exam, sir. In the exam, we have to write the stage. How many papers are we passing? In the program, we have 21 papers, sir. Foundation la vande 4 paper, executive program la vande 8 paper, final that is professional exam la vande 9 papers we have to write. Totally 8 4 9 21 paper we have to write the exam for passing this particular exam. Ivlo neram ennudaiya kelvigalukku porumaiya badhil sonnadhukku romba thanks Babu Shankar sir. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க மாணவர்களாகிய உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளுடைய பாபு சங்கர் சார் நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ மாணவர்களே.